வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் உத்தரவு. ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி இந்த நாட்டு மக்களின் ஆணையை பிரதிபலிக்கவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா அறிவிப்பு. சீனாவின் கடன் பொறியில் சிக்கியதன் காரணமாகவே இலங்கை இன்று நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவிப்பு. தேசிய தொலைக்காட்சிக்கு நுழைந்து வலுக்கட்டாயமாக நேரடி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை கைது செய்யுமாறு உத்தரவு. சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை. இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோதபாய ராஜபக்ச அவரது மனைவி மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களை 15 நாட்களுக்குள் மட்டுமே சிங்கப்பூர் நாட்டில் தங்க அந்த நாட்டு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அந்த கால அவகாசம் முடிவடைந்த பின்னர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு கோதபாய ராஜபக்சவிற்கு அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை விசா காலம் நீடிக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் ஏற்பட்ட கடும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து செயற்பாட்டாளர்களின் கடும் எதிர்ப்பினால் கோதபாய ராஜபக்ச விமானப்படை விமானத்தில் மாலைத்தீவுக்கு தப்பி சென்றதுடன் கோதபாய ராஜபக்சவை நாட்டை விட்டு வெளியேறுமாறு மாலைத்தீவு அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து சவுதி விமானத்தில் அவர் சிங்கப்பூர் சென்றார். இந்நிலையில் கோதபாய ராஜபக்சவை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தி சிங்கப்பூர் அரசாங்கம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக அமெரிக்காவும் கோதபாய ராஜபக்சவிற்கு விசா வழங்க மறுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவை பெற்றவர்தான் பிரதமர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹங்காராம விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தனது கட்சியில் அவர் மாத்திரம் இருப்பதால் பிரதமர் தெரிவு செய்ய முடியாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் பிரதமர் பதவியை வகிக்க 4 பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து 1 பெயரை பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி தினேஷ் குணவர்த்தன, விஜயதாச ராஜபக்ஷ, சரத் பொன்சேகா மற்றும் சுசில் பிரேமஜெயந்த் ஆகியோரின் பெயர்கள் பிரதமர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதேவழி தற்போதைய சூழ்நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது அரசியலமைப்பு மற்றும் அரசியல் ரீதியாக சாத்தியம் இல்லை என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட பேராசிரியர் ஆ சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். 20 திருத்தத்திற்கு அமைய நாடாளுமன்றம் கூடியதிலிருந்து 2.5 பூர்த்தியானதன் பின்னரே நாடாளுமன்றம் கலைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் புதிய பிரதமர் ஒருவரை ஜனாதிபதியின் விருப்பின் பேரில் நியமிக்க முடியாது எனவும் அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றின் பெரும்பான்மையை பெறும் உறுப்பினர் ஒருவரையே ஜனாதிபதி புதிய பிரதமராக நியமிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு ஒருவரை தெரிவு செய்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் முகாமைத்துவ குழு கூட உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்து வந்த ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வெற்றிடமாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஒருவரை நியமிக்குமாறு ஜனாதிபதி ரணில் பரிந்துரை விடுத்துள்ளார். இந்த விடயத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். கடந்த 2020 பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் எந்த ஒரு உறுப்பினரும் ஆசனம் எதனையும் பெற்றுக் கொள்ளவில்லை. எனினும் மொத்த வாக்குகளின் அடிப்படையில் கட்சிக்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று கிடைக்கப்பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் கடன் பொறியில் சிக்கியதன் காரணமாகவே இலங்கை இன்று நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க உளவு பிரிவான சிஏஏயின் பிரதானி பில் பர்ன்ஸ் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது, சீனா இலங்கையில் கூடுதல் வட்டி முதலீடு செய்துள்ளதாகவும் கடன் பெற்றுக்கொண்டு முதலீடுகளை செய்தமையே இலங்கையின் பொருளாதார சரிவிற்கான பிரதான காரணி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் இந்த நிலைமை ஏனைய நாடுகளுக்கு நல்லதொரு பாடமாக அமைகின்றது. தூர நோக்கமின்றி கண்மூடித்தனமாக பந்தயம் கட்டுவதைப் போன்று இலங்கை சீன கடன் முதலீடுகளை செய்ததன் விளைவே இன்றைய அனர்த்தங்களுக்கான காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவழி இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களை குறித்து மத்திய கிழக்கு மற்றும் தென்னாசிய நாடுகள் விழிப்பாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் என சர்வதேச ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை அரசாங்கம் சீனாவிடம் கடன் பெற்றுக்கொண்டு பாரிய அளவில் உட்கட்டுமான வசதிகளை முதலீடு செய்துள்ளது எனவும், ஹம்பாந்தொட்டி துறைமுகத்தினை நிர்மாணிக்க பெற்றுக்கொண்ட கடனை செலுத்த முடியாது, அதனை சீன நிறுவனம் ஒன்றிற்கு 99 குத்தகைக்கு விட்டுள்ளது எனவும் அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
அத்தோடு 200 மில்லியன் டாலர் சீன கடனை பெற்றுக்கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட மத்தள விமான நிலையத்தில் மின்சார கட்டணங்களை செலுத்துவதற்கு கூட வருமானம் கிடைக்காத நிலை காணப்பட்டது என அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. போராட்டம் என்ற போர்வையில் வீடுகளை எரிப்பது, பல்வேறு இடங்களை ஆக்கிரமிப்பது ஜனநாயகம் அல்ல என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். அமைதியான போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு, கருத்துக்களை வெளியிடுவதற்கும் திறமை உள்ள போதும் சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹங்காராம பிஹாரையில் நேற்று பிற்பகல் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை தன்னால் வழங்க முடியாது எனவும் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்குவதே தமது எதிர்பார்ப்பு எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள அரசியல் அமைப்பில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் இளைஞர்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பது போன்று ஏனைய கருத்துக்களுக்கும் செவிசாய்க்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போராடும் இளைஞர்கள் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப விரும்பினால் அவர்களுக்கு பூரண ஆதரவு அளிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புதிய பிரதமர் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது தனது கட்சியில் அவர் மாத்திரம் இருப்பதால் பிரதமரை தெரிவு செய்ய முடியாது எனவும் அரசியல் அமைப்பின்படி நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவை பெற்றவர்தான் பிரதமர் என்று கூறியுள்ளார். தேசிய தொலைக்காட்சி வளாகத்திற்குள் வலுக்கட்டாயமாக நுழைய முயன்ற நபர்களை வீடியோ காட்சிகள் மூலம் அடையாளம் கண்டு கைது செய்யுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி கலவரத்தை தொடர்ந்து தேசிய தொலைக்காட்சிக்குள் நுழைந்து வலுக்கட்டாயமாக நேரடி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்கள் இருவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறு போலீஸ் தலைமையகம் பணிப்புரை விடுத்துள்ளது. இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இருவரில் ஒருவர் நேற்று முன்தினம் போராட்ட களத்திற்கு வந்தபோது போராட்ட இடத்தில் இருந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து விரட்டி அடித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய சட்ட ஆதிபத் திணைக்களத்தினால் கிடைக்கப்பெற்ற அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் இதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே சற்று முன்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இன்னும் சற்று நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்க உள்ளார் என செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் இதற்கான நிகழ்வுகளும் ஆரம்பமாகியிருந்தன. இந்நிலையில் பாராளுமன்ற வளாகங்களை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையுடன் சபாநாயகர், படைக்கல சேவிதர், நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வரவேற்றுள்ளதுடன் பிரதமர் நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். 1981ஆம் ஆண்டு 2ஆம் இலக்கு அதிபர் தெரிவு உறுப்புரைகள் மற்றும் அரசியலமைப்பின் 40வது உறுப்புரை ஆகியவற்றின் பிரகாரம் ஜனாதிபதி தெரிவிற்கான வாக்கெடுப்பு நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது. இதில் 134 வாக்குகளை பெற்று 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே நேற்று தெரிவு செய்யப்பட்டார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சபையில் விசேட உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே எனது வாழ்க்கையில் நாடாளுமன்றில் அதிக காலத்தை செலவழித்துள்ளேன் என குறிப்பிட்டதை தொடர்ந்து தனது பதவி பிரமாணம் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற வேண்டும் எனவும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கமைய 8வது நிறைவேற்றுத்துறை அதிகாரம் கொண்ட இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் பிரதமர் நீதியரசர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருடைய வெற்றி இந்த நாட்டு மக்களின் ஆணையை பிரதிபலிக்கவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் தனது முகப்புத்தகத்தில் இட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தனது பதிவில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ரணில் ராஜபக்சே அவர்களே, உங்கள் வெற்றி நாடாளுமன்ற யதார்த்தத்தின் விசித்திரமான பிரதிநிதித்துவம் மட்டுமே. எனவே மக்களுடன் நின்று ஜனநாயக கொள்கைகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து உரிமைக்காக போராடும் மக்களின் கோரிக்கைகளை நசுக்காதீர்கள். மக்களின் குரலுக்கு செவிசாய்த்து விரைவில் பொது தேர்தலுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் நாட்டில் தேசிய பாதுகாப்பு இல்லை, தற்போது தேசிய பாதுகாப்பு அவசியம் என கூறித்தான் 69 லட்சம் பெரும்பான்மை வாக்குகளை கோத்தபாய ராஜபக்சே பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் என மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி குறிப்பிட்டுள்ளார். ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நேற்றைய கலந்துரையாடலில் டலஸ் அழகப்பெரும ஜிஎல் பீரிஸ் மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாகவும் அந்த கூட்டத்தின் முடிவிலே டலஸை அவர்கள் ஆதரிப்பதாகவும் கூட்டமைப்பின் முடிவு டலஸை நோக்கி சென்றிருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதேவழி அந்த கலந்துரையாடல் நடைபெற்ற போது அங்கு முக்கியமான ஒரு விடயம் இடம்பெற்றிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்தியாவில் இருக்கும் முக்கியமான அதிகாரியொருவர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டதாகவும் அங்கு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உறுதிப்படுத்தினார். எனினும் தற்சமயம் இலங்கையில் இருக்கும் இந்திய தூதரகம் அதனை மறுத்திருக்கின்றதோடு அதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஆசாத் சாலி, இந்த விடயம் இந்திய தூதரகத்திற்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ரோவுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். ஆனால் கூட்டமைப்பில் இருந்து ஐவர் ரணிலுக்கு வாக்களித்தது உண்மை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த ஆசாத் சாலி, அந்த விடயம் இந்திய தூதரகத்திற்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ரோவுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். ஆனால் கூட்டமைப்பில் இருந்து ஐவர் ரணிலுக்கு வாக்களித்தது உண்மை என அவர் தெரிவித்துள்ளார்.